எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க குட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சத்தான உணவு தேவைப்படுது. நம்ம எல்லா நேரங்கள்லையும் சத்தான உணவு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிடாம தான் போகிறோம். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். எந்த குழந்தைங்களும் சாப்பிட்றது கிடையாது, எந்த பெரியவங்களும் உமன்ஸும் சாப்பிட்றது கிடையாது. அதனால் சத்தான உணவு கிடைக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலமாகிடுச்சு. உடனே கடைக்கு போய் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்றோம். அதுலேயும் வந்து சத்தான உணவு கிடையாது. இந்த சத்தான உணவை எளிமையான முறையில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காஃபி டீ நம்ம வந்து அதிகமாக குடிக்கிறோம். அதை தவிர்த்துட்டு காலையிலையும் மாலையிலையும் இந்த சத்து மாவு கஞ்சி, அதாவது சத்து மாவை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது கஞ்சியாகவும் சாப்பிடலாம், இல்லை லட்டு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அந்த சத்து மாவை வந்து எப்படி அரைக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்துமாவுக்கு நம்ம மொத்தம் 26 பொருள் எடுத்திருக்கிறோம். எல்லா பொருளுமே வந்து நம்ம வந்து வறுத்துட்டு, அதாவது நல்ல அதாவது பொன்னிறமாக இருக்கணும், ரொம்ப கருக விடக்கூடாது, ரொம்ப இது பண்ணாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம். சில பேர் வந்து வறுக்க வேண்டாம், அப்படியே காய வச்சு அரைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே நீங்கள் காய வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இதுவே நல்லா வறுத்துட்டு நம்ம காய வச்சு அரைச்சிட்டோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி வச்சுக்க முடியும். சத்து மாவு எப்பயுமே வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து எல்லா சீசன்லையுமே அரைக்கலாம். இப்போ நம்ம வெயில் காலத்தில் மட்டும்தான் அரைக்கணுங்கிறது கிடையாது. இது எல்லா காலத்துலேயுமே நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து தேவையான அளவு வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சத்து மாவுக்கு அரைக்கிறதுக்காக நம்ம ராகி வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கம்பு 1/2 கிலோ எடுத்துருக்கோம், அதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் இந்த பொறி மாதிரி வரும்போதே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கரைஞ்சதுன்னா சத்துமா வந்து கொஞ்சம் கஷ்டப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பொருள் வறுத்தவனே நம்ம அந்த வடசட்டியை துணியாக வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து அடுத்த பொருள் போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த கருப்பு ஆகாது. அடுத்தது சம்பா கோதுமை வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெள்ளை சோளம் 1/2 கிலோ எடுத்திருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். சத்துமாவை அரைக்கும் போது பொருள் எல்லாம் நல்லா சுத்தமான பொருளை, குப்பை அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாங்கிட்டு நம்ம கழுவி காயை போட்டுட்டு நல்ல வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தெடுத்து நம்ம வந்து சத்துமாவை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சோளத்துலேயே வந்து 3 வெரைட்டி இருக்கும். வெள்ளை சோளம் கிடைக்கும், சிகப்பு சோளம் கிடைக்கும், மஞ்சள் சோளம் கிடைக்கும். நீங்கள் எது கிடைச்சாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது வந்து 2 வெரைட்டி சேர்த்துருக்கோம், அதாவது வெள்ளையும் சேர்த்திருக்கோம், நம்ம சிகப்பும் சேர்த்த போகிறோம். இப்போ நீங்கள் வந்து 3 வெரைட்டி கிடைச்சாலும் 3 சேர்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது சிகப்பு சோளம் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். சத்துமாவை வந்து குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்குமே நம்ம வந்து நம்ம சத்துமா வந்து நம்ம உடம்புக்கு நல்லது சேர்த்துக்கலாம். அது வந்து கஞ்சியாகவும் சேர்த்துக்கலாம், அல்லது லட்டு மாதிரி பிடிச்சி சேர்த்துக்கலாம், அல்லது புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த சத்துமாவு கஞ்சி பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வந்து 1 கிளாஸ் சத்துமாவை நல்லா குடிச்சிட்டு போனோம்னா அதுவே வந்து ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும்.
இது வந்து மக்காசோளம், இது வந்து நம்ம வந்து 200 கிராம் எடுத்துருக்கோம். இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 200 கிராம் வறுத்த நடக்கல்ல எடுத்திருக்கேன். இது வந்து லேசா சூடானா போதும், வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம முரத்தில் போட்டு புடச்சிக்கலாம். ஏன்னா இந்த தோல் கொஞ்சம் கருப்பாக இருக்கனால சத்து மாவில் வந்து கருப்பு இதாக இருக்கும். அதனால தான் இதை தனியாக போடணும். அடுத்தது 200 கிராம் வெள்ளை எள் எடுத்திருக்கோம், அதுவும் வறுத்துக்கலாம். நம்ம கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கருப்பு எள் எடுக்கிறோன்னா கருப்பு எள் நல்லா அரிச்சிட்டு கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். எள்ளில் எப்பயும் மண் இருக்கும், அதனால அதெல்லாம் சுத்தமாக எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இது ராஜ்மான்னு சொல்லுவாங்க, அதாவது சிகப்பு பீன்ஸு. இது வந்து 200 கிராம் எடுத்துக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். இந்த ராஜ்மா சுண்டல் அந்த ரெண்டும் வந்து தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் வேண்டாம்னா கூட நம்மளுக்குலாம். இது வந்து பெரிய பொண்ணுங்க வந்து படிக்கிறாங்க நல்லா, இதெல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. இதெல்லாம் சாப்பிடணும் நல்லா, இதெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். அவங்களாம் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நான் இதெல்லாம் சேர்த்து நான் சத்துமாக வரைக்கிறேன். இதே போல் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கிறவங்க வந்து நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. சில ஐட்டங்கள் அவங்களுக்கு வந்து எள்ளு சேர்க்காமல் இருக்கலாம். அதை வந்து சாமை வரது திணை குதிரவாளி இதெல்லாம் வந்து நான் இதில் சேர்த்துருப்பேன். அதெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கிறவங்க வந்து அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு, ஏன்னா ஹீட்டோ அப்படிங்கிறாங்க, அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி பொருளை போட்டு அரைச்சிக்கலாம். இதுவே வந்து நம்ம தேவைப்படுற குழந்தைங்களுக்கும் போது எல்லாமே நம்ம போட்டு அரைக்கலாம். இந்த சத்துமாவை வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டீங்க. சுகர் பேஷண்ட்டு டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து கஞ்சி கூழாக வந்து அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுவே வந்து புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அதை வந்து அவங்கள டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் பிறந்த குழந்தைங்களுக்கு அதாவது எந்த எத்தனை மாதத்துல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் தான் கொடுப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ராகி கூழ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுப்போம். தாய்ப்பாலுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு திட உணவு ஆரம்பிக்கும் போது நம்ம ராகி கூழ் தான் கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ராகி கூழ் சேர்த்து அது கொஞ்சம் உடம்புக்கு சேர்ந்தது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் சத்துமாக கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சேர்த்து நீங்கள் அரைச்சி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூவாக எல்லா பொருளும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்படி நிறைய விதத்தில் வந்து சத்துமாவை வந்து நம்ம நிறைய விதமாக அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வெள்ளை சுண்டல் 200 கிராம் வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை பயிறு 200 கிராம் எடுத்திருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின் ஃபுட்டோ இந்த செர்லாக்கோ நம்ம அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. இதில் ஒரு 10 பொருள் கிடைச்சா கூட நம்ம 10 பொருளை கூட அரைச்சி ஒரு சத்துமாவாக கஞ்சி மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். கூழ் மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசு குழந்தைங்க அப்படின்னா ஸ்பூனில் போட்டு நம்ம வந்து ஊட்டலாம். அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா வெளியில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து டின் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிறத சத்து மாவு அரைச்ச மாவு வாங்காமல் நீங்கள் வாங்கி அரைச்சி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா இது அவங்க எப்போ அரைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதுவே நம்மளாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நிறைய அரைச்சி வைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் டைம் கிடைக்கும்போது ஒரு சண்டே நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த டைமில் அரைச்சி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்து 200 கிராம் எடுத்திருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்லி அரிசி 200 கிராம் எடுத்திருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம்.
சப்போட்டா 200 கிராம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குத்தல் அரிசி கிடைச்சதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், கவுனி அரிசி கிடைச்சா சேர்த்துக்கலாம், மூங்கில் அரிசி சேர்த்துக்கலாம், இது மாதிரி அந்த மாதிரி அரிசி கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எனக்கு அந்த மூணு கிடைக்கல, சிகப்பு அரிசி மட்டும் கிடைச்சிருக்கேன், அடுத்து சிகப்பு அரிசி சேர்த்துக்கலாம். சிகப்பு அரிசி 200 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை 150 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசி 200 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது சோயாபீன்ஸ் 200 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது தினை அரிசி 100 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வரகரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது சாமி அரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது குதிரைவாளி 100 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பாதாம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது முந்திரி 50 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பிஸ்தா 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம், அதுக்கடுத்து முந்திரி, அதுக்கடுத்து பிஸ்தா, இது மூணுமே வந்து நம்ம 50-50 கிராம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தும் பொழுது இதுலேருந்து வந்து ஆயில் கண்டென்ட், மூணுலேயுமே வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது, அது வந்து உங்களுக்கு மாவில் வந்து அதிகமாகும் பொழுது, மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நம்ம வாசடிக்கும், அதாவது ஒரு மாதம் வச்சுருக்கும் போது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த ஆயிலோட வாசடிக்கும், அதனால் வந்துட்டு நம்ம கம்மியான அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக தேவை அப்படின்னு சேர்த்துணும்னு நினச்சிங்கன்னா தனியாக அரைச்சி வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா மாவோடையும் நம்ம சேர்த்தும் போது எல்லா மாவுலேயும் அந்த ஆயில் வாசம் வரும். அடுத்தது ஏலக்காய் 10 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு, இதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தா ஆற வச்சுட்டு, அதாவது வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இதை கொண்டு போய் நம்ம மாவு அரைக்கிற இடத்துல, அதாவது ஃப்ளவர் மில்லில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சத்து மாவு அரைக்க போகிறோன்னா கையோட கோதுமை கொண்டு போங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த அரிசி எது போட்டு அரைக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம கோதுமையை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சத்து மாவு போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்ம சத்து மாவு வந்து ஃப்ளவர் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் இந்த தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சத்து மாவு வந்து ஃப்ளோர் மில்லில் அரைச்சிட்டு வந்தோம், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் இந்த பிளேட்டில் போட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மார்னிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக இந்த சத்து மாவு 2 ஸ்பூன் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி வச்சு ஒரு கூழ் மாதிரி நம்ம வச்சுட்டு அதில் வந்து பால் வந்து சேர்த்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்து நம்ம குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, பால் பிடிக்கிறவங்க பால் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பால் சேர்த்து கொடுங்க, பெரியவங்களுக்கு பால் வேண்டாம்னா நீங்கள் தண்ணியிலே சேர்த்துக்கலாம், சர்க்கரை வேண்டாம் வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு சேர்த்துக்கலாம். இது அரைக்கும் போதே சர்க்கரை சேர்த்துணுமா இல்லை ஸ்டோர் பண்ணும்போது சேர்த்துணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சேர்த்த வேண்டாம், கஞ்சியாக வச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவைப்படுற சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச குவான்டிட்டிக்கு வந்து 5.5 கிலோ சத்து மாவு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.